ഇതുക്കുള്ളേ ടയർഡ് ആയിട്ടാ. എവിടെയാച്ചാ അവളെ കണ്ടുപിടിക്കണുണ്ടാ. ഏയ് ടീ കുടിച്ചിട്ട് തേടുവണ്ടാ. അവളെ പാത്തിട്ടാ ബിരിയാണിയാ വാങ്ങി തരണ്ടാ. പോടാ, ഓൻ ബിരിയാണി ആർക്ക് വേണേ? കണ്ടുപിടിച്ചാ. അട പോടാ, ഓൻ കൂടെ സുത്തി സുത്തി താളേ വലിക്കുത്. நான் அவ கையில பேசணும். ஓஹோ, யாரோ ஒரு பொறிக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னு அவங்க அம்மா சொன்னா, அது நீதானா? ரோட்ல போகும்போதும் தொல்லை பண்ணிருக்க, அவ வீட்டுக்கு போயும் தொல்லை பண்ணிருக்க, பத்தாவது குறைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டியா? இல்லைங்க, நான் யாருக்கும் தொல்லை கொடுக்க வரல. என் ஜாக்குல நான் பார்க்கணும். ஏய், விருப்பில்லாத பொண்ணை துரத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு என்னடா பேரு? போலீஸ் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா சார்? போலீஸ வேணா கூப்பிடு சார். அதுக்கு முன்னாடி என் ஜாக்குலனை கூப்பிடு சார். இத பாரு, மரியாதையா போயிடு. நான் சொல்றத கேளு. டேய் போடா. சார் ஜாக்குலன், உனக்கு அறிவே கிடையாதா? எவ்வளவு பொறுமையா சொல்றாங்க, உனக்கு புரியல? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன், நான் செத்தே போயிடுவேன். நீ சாகிறதுக்காக அவளோட துரத்து துரத்து வந்தேன். வேணாம் ஜாக்லி, நான் போயிடுறேன். சரிடா மச்சா, உன்னை நாளைய வச்சுட்டேன். தப்பு பண்ணிட்டேன். முறைகிற கூட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். கூட்டத்தோட வந்து என் கடைக்கு பிரியாணி திங்க வந்தான் சார். எக்ஸ்ட்ரா ஒரு லெக் பீஸ் கேட்டான், அதை குடுக்கலங்கிறதுக்காக என்னையும் கோத்து விட்டான் சார். ஆமாம் சார், குடிக்கிறதுக்கு தொட்டுக்க ஊருக்காக கொடுக்கலங்கிறதுக்காக என்னையும் கோத்து விட்டான் சார். ஆ, நம்பாதீங்க சார், எல்லாம் டபாய்க்கிறானுங்க சார். காளி சொல்றது பாதி உண்மை சார். நான் இல்லைன்னு சொல்ல, என்ன ரெண்டு நாள் ஜாமீன் எடுக்குது, போர் அடிக்குமே, அதனால கானா பாட்டு பாடுறது காளியை வச்சுன்னு சொன்னது உண்மைதான். ஆமாம் ஆமாம் சார். ஆனா அவங்க கையில தான் சார் என் காசு, பாதி காசு இருக்குது. இது நம்ம தலைமை மேல சத்தியம். உண்மையை சொல்ற, அவன் கொடுத்த துட்ட நீ திருப்பி கொடுக்கற வரைக்கும் இங்க லாக்கப்ல தாண்டா உட்காந்துருக்கணும். போட, அப்படி ஓரமா உட்காந்து கான பாட்டு பாடுற, போட. வாமம்மா வாமம்மா. ஏய்
யார் மேல நம்ம பக்கத்துல குண்டு உட்காருப்பா உட்காருப்பா குண்டு ரோகா ரோகா இவங்கள மட்டும் ஏன் நிக்க வச்சிருக்கீங்க தூக்கிலா குள்ள போடுங்கயா போங்கயா குண்டு போங்கயா போ போ லெக் பீஸ் கடை தெரியல போ போ உள்ள போ தர மாட்டேன் பீஸ் பீஸ் ஆகிடுதா பாடு மச்சான் கையில குளிச்சுட்டு வந்தியா நல்லா பாட்டு பாடுவா அப்பதான் வந்திருக்க ஜெயில பத்தி பாடு ஜெயில பத்தி பாடு ஜெயில பத்தி பாடுவா ஆமாப்பா இதான் வர வச்சான் பாடு புழலேறி ஜெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள பயில் இருக்கு வெளிய வர பெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள கோயில் இருக்கு புழலேறி ஜெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள பயில் இருக்கு வெளிய வர பெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள கோயில் இருக்கு புழலேறி ஜெயில் இருக்கு அச்சடித்த சோர் இருக்கு அவன்ஸ் கணக்கில் மோர் இருக்கு அச்சடித்த சோர் இருக்கு அவன்ஸ் கணக்கில் மோர் இருக்கு அடங்காத கைதிகளை அடக்கி வைக்கோட்டவர் இருக்கு அச்சடித்த சோர் இருக்கு அவன்ஸ் கணக்கில் மோர் இருக்கு அடங்காத கைதிகளை அடக்கி வைக்கோட்டவர் இருக்கு பாடனுக்கு பவர் இருக்கு ஜெயில சுத்தி சுவர் இருக்கு பாடனுக்கு பவர் இருக்கு ஜெயில சுத்தி சுவர் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு வந்தா சிக்கன் கறி சோறு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு வந்தா சிக்கன் கறி சோறு இருக்கு குழலேறி ஜெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள பயில் இருக்கு வெளிய வர பெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள கோயில் இருக்கு குழலேறி ஜெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள பயில் இருக்கு வெளிய வர பெயில் இருக்கு ஜெயிலுக்குள்ள கோயில் இருக்கு குழலேறி ஜெயில் இருக்கு புரிதா கல்யாணம் தைட்னு வந்தேன்னு மாமா ரெண்டு நாள பின்னாடி கீஞ்சிச்சு மாமா எங்களுக்கு சேட்டே சேட்டே ஒரு 20,000 கூட குய்ய போலீஸ் கையில் மாட்டுங்கிறான் அவனை இட்டாருனோ என் கையில் நகை எதுவும் இல்லை நகைக்கு வாங்குற வட்டியை போட்டு 20,000 கொடு ரெண்டு நாளும் கொடுத்துட்றேன் நகை இல்லாமல் எப்படி அந்த வட்டிக்கு வாங்குவாங்க புதுசாக பேசுகிற எப்பவும் வாங்குற மாதிரி ஸ்பீட் வட்டிக்கு வாங்கிக்கோ பின்ன வேற என்ன சொல்லுவேன் இப்படியெல்லாம் எங்கள் ரத்தத்தை குச்சி குச்சி தானே சேட்டு பூரா சேப்பு கலர் இருக்கிறீங்க உங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் தானே உதவி பண்ணுறோம் உங்கள் ஆளுங்க உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க உதவி பண்ணுறாரன் உதவி இப்போ 100 ரூபா கொடுத்தா பொழுது செஞ்ச உடனே 150 ரூபா உனக்கு நான் திருப்பி கொடுக்கணும் இப்போ 20,000 ரூபாய் எண்ணி கொடுத்துட்டு விளக்கு வைக்கிறதுக்குள்ளே டபுளாக கேட்பேன் இல்லைன்னா வட்டி குட்டி போட்டிக்கினே போவான் குட்டி போட்டால் கூட பரவாயில்ல உன் பணம் மட்டும் கும்பல் கூட்டிக்கினே போகுதே அது எப்படி சேட்டு பணம் தரவா வேணாமா ஆ குடு குடு இந்த 20,000 ரூபாய் இருக்குது சாயங்காலம் நீ 30,000 ரூபாய் தர தருது தருது இன்னைக்கு தரலன்னா நாளைக்கு 40,000 நாளைக்கு 50,000 வட்டி ஏறி மிதிக்குமே உன்னை கொடுக்கறதுக்கே என் பிள்ளை மறுபடியும் தொழிலுக்கு போனோம் எல்லாரும் சேர்ந்துக்கினே என் பிள்ளை திருடன்றீங்க அவனாவது ஊடு ஊடா ஓடி ஓடி திருடுறான் நீ உக்காந்த இடத்துலையே கூப்பிட்டு வச்சு திருடுறிய ஏன் சேட்ட ஊரே எரிஞ்சாலும் உனக்கு மட்டும் எப்படி குளிர் அடிக்குது எத்தனை வீட்டில் இழவு உழுந்தாலும் நீ மட்டும் எப்படி ரசகுல்லாவை நக்கி நக்கி தூண்டுற ஐயோ ஏழை ஜனங்கக்கிட்டேருந்து இப்படி ஏமாத்தி பிடுங்கி துன்றோமேன்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கியா பணம் பணத்தை தவிர நாங்கள் வேற எதையும் யோசிக்க மாட்டோம் உன்னை ஏமாத்தி பிடுங்களே பிஸ்னஸ் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் சம்சாரத்தை கூட பார்க்காம இருப்போம் ஆனால் வியாபாரம் பார்க்காம இருக்க முடியாது எங்களால் இந்த உலகத்தில் ஒழிச்சு சம்பாரிச்சா ஒன்றும் கிடைக்கிறதில்ல உன்ன மாதிரி சம்பாரிச்சா தான் மரியாதை இருக்கும் போலகுது வந்தவங்களெல்லாம் வாழை வச்சுட்டு நாங்கள் வாயில் விரலை வச்சுன்னு வேடிக்கை பார்த்து நிற்கிறோம் ஐயோ அங்கே என் பிள்ளை என்ன பண்ணுறான்னா டே குய்யா ஒரு லெக் பீஸ் கொடுக்கலன்னு சும்மா இருந்தால கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டியாப்பா குடிக்கும் போது ஊருக்கா தராதுன்னு உள்ளே கூடி நிற்க வச்சிட்டான் லெக் பீஸ் கொடுக்கலன்னா விட்டுருவோமா நான் உட்காட்டேன் ரெண்டு நாள் உள்ள அப்போதான் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகும்
சார் என்னடா அதான் பணமும் நகையும் அச்சுதந்தெல்லாம் கொடுத்துடுமா சார். அதில் கொஞ்சம் கொடுத்து எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க சார். டேய் அதெல்லாம் கொடுக்க வேண்டாமாடா. உங்கூட்டில சார் நகை எங்கே அடிச்சிங்களோ அதை கொண்டு போய் திரும்ப கொடுக்கணும். அப்புறம் ஏன் சார் லட்சம் எழுதுவே கேட்க சார். வேணா கானா காலி ஒரு பாட்டு பாட சொல்றேன், சந்தோஷமா கேட்டு அனுப்பிச்சு விடுறீங்களா சார்? வரேன். சென்னை மாநகரிலே எத்தனையோ பாடுற பாட்டு பாடுறானா? ஆமா என்ன பாட்டு? திரும்ப பாடு. பாடுற எல்லா திருடா. யாரா திருட? யாரா திருட? எல்லாருமே திருடானும் அடிங்க. எங்களை எங்களையும் சேர்த்து சொல்றியா? தொலைச்சிருவேன். பாட்டுலாம் பாடக்கூடாது. அப்ப துட்டு மட்டும் போதுமா சார்? கவர்னரா சட்டம் தன் கடமையை செய்யும். அம்மா வந்துச்சு. என்னடா கும்பல இங்க வந்து குனிஞ்சிருக்கீங்க? வந்துல இரு இரு ஐயா இரு நான் பேசுகிறேன். ஏயா உனக்கு நெஞ்சில நல்ல மிஷின் இருந்தா என் பிள்ளைங்களை இப்படி துடிக்க விட்டுருப்பியா? எப்படி கதறானுங்க பாரு. உங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரு என் பிள்ளை கையில துட்டு வாங்கி துண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஓழிச்சு கொண்டு வர காசை வாங்கி எத்தனை இன்ஸ்பெக்டருங்க ஓட கட்டிருக்கானுங்க. ஒரு ஊடா ரெண்டு ஊடா சின்ன ஊடு பெரிய ஊடு பங்களான்னு எவ்வளவு சந்தோஷமா வாழ்றானுங்க உனக்கு தெரியாதா? வண்ண சூரிய பத்தின கேளு இல்ல நெல்சன கேளு. நீ இன்னத்துக்கு என் பிள்ளைய பூச்ச? சரி பூச்சியா உனக்கு தேவையானதை எடுத்துக்கினேன் என் பிள்ளைய விட்டுற வேண்டியதானே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? 5 கோடி பிடிச்சா 50 லட்சம்னு பேப்பர்ல போடுவீங்க, 100 பவுன் பிடிச்சா 15 பவுன்னு பேப்பர்ல போடுவீங்க. மிச்சத்தை எல்லாம் நீங்க ஆட்டையை போட்டு கட்சியா எங்களை திருடன்னு போட்டோ பிடிச்சி மாட்டி வச்சிடுவீங்க. நியாயமா சார் இது? உங்களுக்கு எங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிறீங்க, நாங்க போடல, அதானே? என்ன ஒரு நியாயம் சார் இது? திருடனக்கை வாங்கி வாங்கி ஊருக்கு விக்கிறானே அவனை விட்டுடுவீங்க? மாசம் மாசம் மாமூல் வாங்கிட்டு போறானுங்கல்ல அவனுங்களே விட்டுடுங்க. கணக்கு கட்டாம 1,00,000 கோடின்னு பதுக்கிறானுங்கல்ல அவனுங்களே விட்டுடுங்க. சோத்துக்கு வழி இல்லாம ஒன்றதுக்கு இடம் இல்லாம துட்ட எடுக்கிறான் பாரு, அவனை புடிச்சின்னு வந்து பதக்கம் மெடல்னு வரிசையா வாங்கி குத்திக்கங்க. அம்மா வயது? ஆமா சார், குரலை கட்டா தெரியல, நம்மள மாதிரியே பேசுது பாரு, எங்க அம்மா தான். என்னடா கால் நொண்டினே வர என்ன பண்ண சொல்லுங்க? பின்னாடி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் காலை கீஸ்டானுங்க. ஒரு கோழி கால் போடலைங்கிறதுக்காக பொழுதுனிக்கும் கால் கெடுக்க நிக்க வச்சுட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம போறானுங்க பாரு. எல்லாம் சாச்சிடா 8 வயசுல கடல்ல நீச்சடிக்க சொல்ல இந்த இந்த 3 நாய்களை என்ன மனதில் வச்சு சரிச்ச நான் சாவுல அப்ப பரிசு வந்தேனா என்னதுடா? என் ஜாகலின் ஒருத்த வர போறா பொழிச்சுக்கலான்னு தான்டா அந்த அந்த கடவுளை என்ன பொழைக்க வச்சுக்கிறான்டா பொழைக்க வச்சுக்கிறான். ஏய் வியாசார் பாடி மேட்ச்சில் நம்ம சேச்சுதான் அந்த எதிர் டீமுக்காரனுங்க என்னை மட்டும் பண்ண பார்த்தானுங்களே
செருப்படி பட்டும் நீ இத்தியாச சொல்லுங்கிறியாது சாதகமா சொல்லிருக்கடா. அவன் மனசுக்குள்ள கேதுடா. ஆமா, இவர் அப்படியே போய் எட்டி பார்த்தாரு. எனக்கு தெரியும்டா அவன் பின்னாடி வராத வராதுன்னு சொல்லுவா. ஆனா அவ கண்ணு வா வான்னு சொல்லுடா. அவ உதவி மட்டும்தான்டா. போ போன்னு சொல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, இவன் கூத்து பக்கத்துல புச்சா ஒரு தாஜ்மஹால் கட்ட போறான் பழகிது. ஆமாண்டா கட்டுவாண்டா என் ஜோகலினுக்காக. இது என்னடா பிஸ்காத்து பில்டிங்க? அவளுக்காக நான் கட்டுறேன் பார். ஒரு தாஜ்மஹால் வெள்ளை மாளிகை கட்டுவேன். எப்படி மனசு வந்தது? ஐயோ மறுபடியும் வச்சிருப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் வச்சிருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பேன்டா. ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறேன்டா கையிலே. நீ சொன்ன மாதிரி அவ செத்துட்டா. நான் செத்துருவேண்டா. அவ இல்லாத எனக்கு என்ன வேற? நான் அவங்கூட போயிருந்தேன். நீ எழுத நானும் அழுவினேன். நீ நாளுக்கு நான் அழுவேன் இல்லை கொண்டு. ஐயோ டே மச்சா, என்னடா அவன் உலக அழகி வருதுன்னு பார்த்தா உள்ளூர் கேள்வி வருது. ஏப்பா ஜகா, அவங்க மாமா கொண்டாந்து ஜாக்கலின் வீட்டுல விட்டு போனாரு, நீ பாக்கலையா? வந்தாளா அவ? வந்தாளா? அவதான் என்ன கேட்டாளா? நான் என்ன பூஜை வச்சு பரவல இருக்கிற சரி சொன்ன காசுறேன். ஏய் கத்தாரப்பா போயிட்டா. சரி சொன்னதுக்காக பேட்டா வாங்கிக்கிறா. இனிமே நல்ல செய்தியை சொல்ல மாட்டேன். சேர காணும் இங்க இருக்க. டேய் சரக்கு ஊத்திட்டு போடா. டேய் நேரா போறா. நான் இருந்தா உனக்கு இப்படியே என்னால பார்த்து நிலை முடியலண்ணா. அந்த புள்ளைய பார்த்து நாலு கேள்வி கேட்டாருண்ணா. ஏய் நீ சும்மா இருண்ணா. போய் சரக்கு வாங்கினா புள்ளைய கூட போற. டேய் நீ போனதுக்கே ஒரு பெரிய ஆப்பு வச்சா. இப்ப இவன் போயிட்டானா முடிச்சு வச்சுட்டு தான் வருவான். செத்துருவாமிருக்குதானே. ஒரு ஒரு வாட்டி நீ நேர்ல வந்து பார்த்து குடிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லல.
எப்படி ஆள் தெரியுமா ஜகான்னு நாடு முழுக்க ஃபேமஸ். உன்னை பார்த்துல இருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கபடி கூட விட்டார் அண்ணி. எல்லாருமோ ஜாக்கலி ஜாக்கலி புலம்புறாரு அண்ணி. நீ எத்தனை வாட்டி அசிங்க பார்த்துருக்க, ஒரு தடவை கூட அவர் வருத்தப்படுதில்ல அண்ணி. முத தடவை மூஞ்சி கண்ணாடியில் பாருன்னு சொன்ன அன்னைக்கு கண்ணாடி பார்த்து பார்த்து புலம்புனாரு அண்ணி. எகுமாவுக்கு உங்கள் மாமா வீட்டுக்கு வந்து தேடி வந்தப்போ இனிமே நான் எங்கே போகிறது செத்துத்தான் போகிறதுன்னு சொல்லிட்டேமே அண்ணி, துடிச்சு போயிட்டார் அண்ணி.